ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று வைகாசி விசாகம். திருமணத்திற்காக குழந்தை பேறு வேண்டி காத்திருப்பவர்கள் மற்றும் தடைப்பட்ட சுப காரியங்கள் நடந்தேற காத்திருப்பவர்களுக்கும் உரிய பதிவு இது. இந்த பதிவில் முருகன் வள்ளி தெய்வானை திருமணம் நேரடியாக சென்று எடுத்த பதிவும் இணைக்கப்பட்டுள்ளது. இதை இந்த நன்னாளில் ஒருமுறை கண்குளிர பார்க்க அளவற்ற புண்ணியத்தை தரும், தடைகள் விலகும், திருமணம் கைகூடும், எல்லா செல்வங்களும் வாழ்வில் வந்து சேரும். வீட்டில் மங்கள காரியங்கள் நடைபெற வேண்டியிருப்பவர்களும் அவசியம் இந்த பதிவை தவறாமல் ஒரு முறை பார்க்கவும். புதிதாக வீடு வாங்க வேண்டும் என்றால் சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு செல்ல வேண்டும். இன்றும் உத்தியோகத்தில் உயர் பதவி பெற வேண்டும் என்றால் ஆண்டார் குப்பம் முருகன் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் திருமண தடை நீங்க வேண்டுமானால் வடபழனி முருகன் கோவிலுக்குத்தான் செல்ல வேண்டும் என்று சொல்ல கேட்டிருப்போம். வடபழனி கோவிலில் ஒரு வருடத்தில் சுமார் 7000 திருமணங்கள் நடைபெறுகின்றன. இவ்வளவு வரங்களை தரக்கூடிய பிரசித்தி பெற்ற வடபழனி முருகனை நாம் இந்த நன்னாளில் தரிசிக்கலாம். இங்கு வைகாசி விசாக திருவிழா 11 நாள் மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இங்கு முருகப்பெருமான் மிக அழகாக வடபழனி பழனியாண்டவராக நின்ற கோலத்தில் பக்தர்களுக்கு கேட்கும் வரங்களை எல்லாம் அள்ளித் தருபவராக காட்சி கொடுக்கிறார். முருகப்பெருமானின் காலில் பாதரட்சைகளுடன் மிக வித்தியாசமாக இந்த தலத்தில் காட்சியளிக்கிறார். அவரின் கருவறை மண்டபத்தை சுற்றி தட்சிணாமூர்த்தி, மகாலட்சுமி, பைரவ, துர்கா தேவி ஆகிய கடவுளர்களுக்கு சன்னதியும் அங்காரகனுக்கு தனி சன்னதியும் உள்ளது. தென்பழனி கோவிலுக்கு செய்வதாக வேண்டிக் கொண்ட காணிக்கைகளை இந்த கோவிலில் செலுத்துவதும் உண்டு. அருகில் குக புஷ்கரணி என்ற பெரிய தீர்த்த குளமும் உள்ளது. கோவிலை வளம் வந்தால் சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானையோடு தனி சன்னதியில் காட்சி கொடுக்கிறார். இந்த சன்னதிக்கு அருகில் தான் திருமணம் நடக்கும் மண்டபமும் உள்ளது. முகூர்த்த நாட்களில் இந்த கோவில்களில் நடக்கும் திருமணங்களால் இந்த கோவில் பக்தர்களால் நிரம்பி வழியும். அவ்வளவு திருமணத்திற்காக பிரசித்தி பெற்றது இந்த வடபழனி ஆண்டவர் கோவில். இந்த வைகாசி விசாக திருநாளில் வள்ளி தெய்வானை திருமணம் பார்க்க திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு திருமணம் விரைவில் கைகூடும், தடைப்பட்ட சுப காரியங்கள் விரைவில் நடந்தேறும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அதனால் முதலில் தலபுராணம் அறிந்து வள்ளி தெய்வானை திருமணமும் இந்த நன்னாளில் நாம் கண்டு களிக்கலாம். 1890 ஆண்டு மிகவும் எளிய ஓலைக்கூரை கொட்டகையுடன் இந்த கோவில் கட்டப்பட்டது. அண்ணாசாமி நாயக்கர் எனும் முருக பக்தர் தனது சொந்த வழிபாட்டிற்காக கொட்டகையுடன் இந்த கோவிலை அமைத்தார் எனவும், அங்கு பழனி அருள்மிகு தண்டாயுத பாணி சுவாமியின் வண்ணப்படத்தை வைத்து 3 வேளை வழிபட்டு வந்ததாகவும் சொல்லப்படுறது. அவர் ஒரு சமயம் கடுமையான வயிற்று வழியால் அவதிப்பட்டார். அவரின் நோய் தீர வேண்டி அடிக்கடி திருத்தணி மற்றும் திருப்போரூர் முருகன் ஆலயத்திற்கெல்லாம் சென்று வந்தார். ஒரு முறை தென்பழனி யாத்திரை சென்றார். அங்கு ஒரு சாதுவை கண்டார். அவர் பழனி முருகனை வழிபட சொல்ல அவர் சொல்படியே அண்ணாசாமியும் தான் தங்கியிருந்த கொட்டகையில் பழனி முருகன் உருவப்படம் வைத்து அன்று முதல் வழிபடலானார். நாக்கை காணிக்கை கொடுப்பதற்கு பாவாடம் என்று பெயர். இவரும் அவ்வாறே காணிக்கை செலுத்த அவரது வயிற்று வழியும் நீங்கியது. தினமும் பழனியாண்டவர் படத்திற்கு பூஜை செய்து வழிபட்டு பக்தர்களுக்கெல்லாம் குறி சொல்லி அவர்களது குறைகளுக்கும் தீர்வு சொல்லி வந்தார். பக்தர்களின் காணிக்கைகள் மற்றும் அண்ணாசாமி நாயக்கரின் நண்பரான ரத்னசாமி செட்டியாரின் முயற்சியாலும் இந்த கோவில் கட்டப்பட்டது. 3 சித்தர்களால் பூஜிக்கப்பட்டு வளரப்பட்டதுதான் இந்த திருக்கோவில். இங்கிருக்கும் முருகப்பெருமான் திருமணத்திற்கு மட்டுமின்றி குழந்தை பேருக்கும் அருள் பாலிக்கிறார் என்று பக்தர்கள் மரத்தில் தொட்டில் கட்டுவதை பார்க்க முடிகிறது. வடபழனி ஆண்டவரை இந்த நன்னாளில் வேண்டுவோம். அனைத்தும் நல்லதாகவே நடக்கட்டும். இப்போ முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் பார்க்கலாம்.